அருளே ஆனந்தமே என்ற பல்வேறு சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல தலைப்பை வரித்து கொண்டு தொடர்ந்து திருவிளையாடற் புராணத்தின் 28வது திருக்கதையாகிய நாகமீத திருவிளையாடலை 4ஆம் நாளாக நாம் இன்றைக்கு இந்த வாரத்திலே சிந்தித்து வருகிறோம். அனந்த குணபாண்டியன் தன்னுடைய கை அம்பால் பெரைமுக அம்பால் சிவன் அருளை துணை கொண்டு பாம்பு வடிவிலே நகரத்தை விழுங்குவதற்கு வந்த அரக்கன் உடலை கீண்டான். இருகூறு பட்டு போனதாக இருக்கிற அந்த பாம்பு கடுமையான நஞ்சை கக்க கருநிறத்தோடு அந்த நஞ்சு எங்கு பார்த்தாலும் விண்ணில் பரவி ஒரு பெரிய இருள் கூட்டம் புறப்பட்டு வருவது போல் மதுரையை நோக்கி அச்சத்தோடு அஞ்சத்தரத்தக்க தன்மையோடு வர அது கண்டு மதுரை மாநகரம் எப்படி நடுங்கி குலுங்கியது. கவிஞர்கள் இந்த மாதிரியான இடங்கள் வருகிற பொழுது எவ்வளவு அழகாக தன்னுடைய கவித்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள், எப்படி சொல் தேர்கிறார்கள், எப்படி அந்த காட்சி வருணனைகளை நம்முடைய கண் முன்னே நாடகம் பார்ப்பது போல் கவிகளாலே கொண்டு வர அவர்களால் முடிகிறது என்கிற எண்ணமும் வியப்பும் நம்முள் எழுவது போல் பரஞ்சோதி இதை பாடுகிறார். ஒரு பெரிய துன்பம், ஒரு பெரிய சுனாமி, இல்லையென்றால் பகை புலத்தாராலே வீசப்படுகிற ஒரு குண்டு வந்து வீழ்ந்த நேரத்தில் அந்த பகுதியில் திக்கற்றவர்களாக நிற்கிற மக்கள் எப்படி பரிதவித்து போவார்கள் என்பதற்கு ஒரு நாடக காட்சி போலே மதுரை மக்களினுடைய பரபரப்பை எடுத்து காட்டுகிறார். நிலை தளர்ந்து தங்கள் தங்கள் நிலையிலிருந்து தளர்ந்து போனார்களாம். உடலம் நிமிர்ந்து குயினி குறுகியிருந்தவர்களெல்லாம் நிமிர்ந்து உட்கார ஆரம்பித்தார்களா? ஏதாவது ஒரு அச்சந்தரத்தக்க தன்மையுடைய பொருளை அல்லது காட்சியை செய்தியை கேட்டால் குனிந்து கொண்டிருக்கிறவன் கூட சடையர் என்று நிமிர்வான். அப்படி நிமிர்ந்து வேர்வு அரும்பி ஒரு கொடுமையான செய்தியை கேட்டதும் குப்பென்று வியர்ப்பது போல் உடம்பெல்லாம் வியர்வு அரும்பி நிறை புலன் பொறி கரணங்கள் தலை தடுமாறி பார்க்க வேண்டிய கண் பார்க்க மாட்டேன் என்கிறது, கேட்க வேண்டிய காது அடைத்து போய்விடுகிறது, உடம்பு தடுமாறுகிறதாம் பொறிகளெல்லாம். எப்படி நிறை புலன் பொறி, பொறி என்பது கண் முதலியன, அவற்றால் பற்றப்படுகிற அகக்கருவிகளுக்கு பெயர் புலன்னு பேர். புலன் வேறு பொறி வேறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண் முதலியனவாக இருப்பதற்கு பெயர் பொறின்னு பேர், கருவின்னு பேர். அவற்றால் பற்றப்படுவதாகிய அறிவுக்கு பெயர் புலன்னு பேர். பொறிவாயில் ஐந்தவித்தான் என்னும் சொல்லுவார். புலனை பற்றியும் தனியாக திருவள்ளுவர் எடுத்து கட்டுவார். ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உழை என்று புலன் வேறு பொறி வேறுன்னு. நிலை தளர்ந்து உடலம் நிமிர்ந்து வேர்வு அரும்பி நிறை பொலி பொறி புரணங்க கரணங்கள் நிலை தலை தடுமாறி உரை மொழி குடறி, பேச்செல்லாம் குழம்பி போகுதான் பயத்தில், குளறி தழுதழுப்பு அடைந்து அவரவர்களும் தழுதெழுத்து பேச, அச்சத்தால் குரல் வராமல் தழுதழுக்க பேச்சினுடைய கம்பீரமாக பேசுகிறவன் வாயிலிருந்து கூட அழுகை கலந்த குரல் வெளிப்பட, நா உணங்கி தண்ணீரெல்லாம் வற்றி போய் நாய் வறண்டு போய்விட்டதான் நாவு, மலை தரு கபம் மேல் நிமிர்ந்து மலை தரு மலைப்பை தருவதற்கு காரணமாகிய அடியிலிருந்து புறப்பட்டு சாக்காட்டு நேரத்திலே மேலெழுவதாக இருக்கிறதாகிய அந்த கபம் போலே அடியிலிருந்து உள்ளத்திலிருந்து ஒரு சளி திரள் மேலே வருகிறதா, மலை தரு கபம் மேல் நிமிர்ந்து ரொம்ப அழகாக புலனைந்தும் பொறிகலங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தீனும் ஞானசம்பந்த பெருமான் மரணத்துக்கு முன்னே வருவதாகிய செயற்பாடுகளை சொல்லுவது போல மலை தரு கபம் மேல் நிமிர்ந்து உணர்வு அழிந்து மயங்கி அதற்கு மேல் மூச்சு ஒடுங்கி, எல்லாருக்கும் பாதி மூச்சு ஆகிட்டு தான், ஒடுங்கி உள் ஆவி அலைதர, உள்ளுக்குள்ளே ஆவி இருக்கிறதா இல்லையா என்று வெளியிலும் உள்ளுமாக மூச்சு காற்று போய் வருகிறதா, ஊசலாடினார் காற்று இங்கும் அங்கும் போய் வருவது மாதிரி, உஞ்சல் இங்கும் அங்கும் போய் வருவது மாதிரி இந்த மூச்சு காற்று இருக்கலாமா போய்விடலாமான்னு உள்ளுக்கும் புறம்புக்கும் போக கிடந்தனர். சில பேர் கீழே விழுந்தார். அன்ன தொல்நகர் உளார் எலாம், அந்த நகரத்தில் இருந்தவர்களெல்லாம் எப்படி ஆனார்கள்னு தென்னவன் விடம் கண்டு அஞ்சும் மால் போல சினகரம் அடைந்து தாழ்ந்து அந்த நேரத்தில் அந்த விஷத்தை கண்டு அஞ்சியவனாகிய பாண்டியன் தென்னவன் விடம் கண்டு அஞ்சும் மால் போல் அன்றைக்கு ஆலகாலவிடம் பெருக்கெடுத்து வந்த நேரத்தில் காத்தல் கடவுளாக இருக்கிற திருமாலது கண்டு எப்படி குலைந்து போனானோ அதுபோல காத்தல் தலைவனாக விளங்குகிற மன்னவன் குலைந்து போய் சினகரம் அடைந்து என்னான கோயிலுக்கு சென்று தாழ்ந்து பெருமான் முன்பு விழுந்து வணங்கி எந்தாய்
எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிற பெருமானே, இறைவனை தாய் என்று சொல்வதிலே நம்முடைய அருளாளர்கள் பெருமகிழ்ச்சி அடைவாய். எனக்கு நீ தந்தையும் நீ தாயும் நீ என்று சொல்லி காட்டுகிற தன்மை உண்டு. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்றும் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாராய். நீ எத்தனை பதிவுகள் தாயாக பெருமானை, அப்படிப்பட்ட தாயாக சினகரம் அடைந்து, சினகரம் என்பது கோயில், அடைந்து தாழ்ந்து எந்தாய் எனக்கு தாயினும் மேலான தயாவுடைய பெருமானி, முன்னவ எனக்கு முன்னவனாக இருக்கிற பெருமானி, ஆதி முதல்வ இந்த உலகத்துக்கு முழு முதலாக இருக்கிற மூத்தவனே, வித்தின்றி முளைத்தவ மற்றவையெல்லாம் விதை போட்டு முளைக்கும் விதையில்லாது முளைத்தவனாக இருக்கிற மூல முழு முதற் பொருளே, குமரகுருபரர் பல இடங்களில் சொக்கநாத பெருமானை வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே என்று அழகாக சொல்லுவது ஞாபகத்துக்கு வருகிறது. வித்தியின்றி முளைத்தவ யாருக்கும் இறைவ, உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளர்களுக்கும் தலைவ, இந்நகர்க்கு என்றும் மன்னவ, நானல்ல மன்னன் மதுரைக்கு நீதான் மன்னவ, அனாதி மறையவ மாதியாக இருக்கிற இந்த வேதத்திற்கும் முற்பட்டதாகி அனாதியாக விளங்குகிற வேதத்தின் தலைவ, முக்கண் வானவ மூன்று கண்ணை உடையதாகிய வானத்து தலைவனே, நினை சரணடைந்தேன், என்னை சரணடைந்தேன்னு பாரதி போய் பராசக்திக்கு முன்னே நின்று தன்னுடைய விண்ணப்பங்களையெல்லாம் வரிசையாக அடுக்குவது போல், நின்னை சரண் புகுந்தேன் தாயே, நீ எனக்கு இன்ன வரங்கள் தந்தருள வேணும்னு வேண்டுவது மாதிரி சரணடைந்தேன்னா உன்னுடைய திருவடியை இருகப் பற்றி கொண்டேன். அதனால்தான் நம்முடைய அருளாளர்கள் அறுநூல் ஆசிரியர்களெல்லாம் இறைவனுக்கு வடிவம் தருகிற பொழுது மற்றவற்றையெல்லாம் வேறு வேறாக வைப்பார்கள். நாலு தலை கடவுள், ஐந்து தலை கடவுள், ஆறு தலை கடவுள், பத்து தலை கடவுள் உண்டு. கைகள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு இருக்கும். ஆனால் எந்த கடவுளை பார்த்தாலும் நம்முடைய சாமி வைக்கிறவர்கள் பாதம் மட்டும் ரெண்டாக வைத்து கொள்வார்கள். குழப்பம் இல்லாமல் அடியவர்கள் பற்றி கொள்வதற்கு இரண்டு புனை வேண்டும். ஒரு கையால் பிடித்தால் பலம் போதாதுங்கிறதுனால இரு கையாலும் அவனுடைய தாளை பற்றி கொள்ளலாங்கிறதுனால, அனாதி மறவையவ முக்கண் வானவ நின்னை சரணடைந்தேன் என்று அந்த திருவடிகளை நான் இருகப்பற்றி கொண்டேன்னு அனந்த குணபாண்டியன் போய் தன்னுடைய மனக்குமுறலையும் பெருமானினுடைய பறந்துபட்டு கிடக்கிற புகழையும் எடுத்து சொல்லி, இப்படிப்பட்டவனாகிய உன்னை தவிர அன்றைக்கு தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி நடங்க ஆலகாலம் வந்தபொழுது எடுத்து திருமிடத்தின் கண்ணை அடக்கி கொண்டு நீலகண்டனாக இருந்து இந்த உலகத்தை காத்தருளிய கருணைக்கடலே, அவ்வளவு பெரிய விடத்தையே தவிர்த்து வாழ்வித்த உனக்கு இந்த சின்ன மதுரை நகரத்தை நோக்கி வருகிற இந்த வஞ்சக பாம்பின் விடம் ஒரு பொருட்டோ, அதிலிருந்து என்னையும் என் மக்களையும் பாதுகாப்பது என் கடன் என்று பெருமானினுடைய திருவடிகளைப் போய் அவன் இருக பற்றி கொள்ள, சிவனுடைய பரத்துவம் பலவற்றையும் இதுவே சமயம் என்று சொல்லி அவனுடைய பெருமைகளையெல்லாம் பாண்டியன் குற்றாக ஆசிரியர் தன் நெஞ்சத்தடத்தில் பெருக்கெடுத்த பத்திமை சுவடுகளாக இந்த கவிதைகளிலே பாவனை, தென்னவன் விடம் கண்டு அஞ்சும் மால் போல சினகரம் அடைந்து தாழ்ந்து எந்தாய் முன்னவே ஆதி முதல்வே வித்தின்றி முளைத்தவ யார்க்கும் இறைவ இந்நகர்க்கு என்றும் மன்னவ அனாதி மறையவ முக்கண் வானவேன்னு அடுக்கி கொண்டே போவதன் மூலமாக தன்னுடைய விருப்பங்களையெல்லாம் சொக்கநாதன் திருவடிகளிலே அழகு தமிழால் வாரி இறக்கிற பரஞ்சோதியின் அற்புத கவிதைகளை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளை ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. நிலை தளர்ந்து உடலம் நிமிர்ந்து நிலை தளர்ந்து உடலந்திமிர்ந்து வேரரும்பி நிலை தளர்ந்து உடலந்திமிர்ந்து வேரரும்பி நிறை புலன் பொறிகரணங்கள் பொறிகரணங்கள் தலை தடுமாறி பொறிகரணங்கள் தலை தடுமாறி உரைமொழி குழறி உரை மொழி குளறி தழுதழுப்ப
உரைமொழி குழறி தழுதழப்படைந்து தழுதழுப்படைந்து நாவுணங்கி மலை தரு கபமே நிமிர்ந்து கபமே நிமிர்ந்து உணர்வழிந்து மயங்கி மூச்சொடுங்கி உள்ளாவி அலைதர ஊசலாடினார் உள்ளாவி அலைதர ஊசலாடினார் கிடந்தார் அன்னதொன் நகருளாரெல்லாம் அன்னதொன் நகருளாரெல்லாம் அன்னதொன் நகருளார் எல்லாம் தென்னவன் விடங்கண்டு அஞ்சுமால் போல நகரம் அடைந்து தாழ்ந்தெந்தாக என்னவன் இடங்கள் அஞ்சுமால் போல சிநகரம் அடைந்து தாழ்ந்தெந்தாக உன்னவ ஆதி உன்னவ ஆதி முதல்வ மன்னவ அநாதி பறையவே